ஹலோ வெல்கம் மை சேனல் நம்ம ஸ்டாண்டர்ட் நியூ நம்பர் பார்க்க பாருங்க ஃபில் இன் பாரு பிளாங்ஸ் ஒன்ஸ் டிஜிட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த செவன்டி வந்து கியூப் பண்ணும் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அதுல டிஜிட் அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த த்ரீயை வந்து க்யூப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இப்போ த்ரீயை க்யூப் எப்படி பண்ணுறது த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இப்போ த்ரீ த்ரீஸாக நைன் வரும் நைன் இன்டூ த்ரீ வந்து டுவெண்ட்டி செவன் கிடைக்கும் டுவெண்ட்டி செவனில் லாஸ்ட் நம்பர் என்னது செவன் தானே அப்போ இங்கேயும் வந்து நமக்கு லாஸ்ட் நம்பர் வந்து செவன் தான் வரும் ஓகே த்ரீயை கியூப் பண்ணால் டுவெண்ட்டி செவன் வந்து கிடைக்குது டுவெண்ட்டி செவனில் லாஸ்ட் நம்பர் செவனுங்கும் போது இந்த செவன்ட்டி த்ரீயை நீங்கள் கியூப் பண்ணாலும் உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் செவன் தான் ஓகே அடுத்த செகண்ட் ரோமன் The maximum number of மேக்சிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த க்யூப் ஆஃப் அ டூ டிஜிட் நம்பர் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டூ டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் cube பண்ணும்போது உங்களுக்கு வந்து maximum எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டூ டிஜிட் நம்பர்லயே வந்து பெரிய நம்பரை எடுத்து அதை வந்து cube பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே அப்போ maximum எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ டூ டிஜிட் நம்பர்ல எது பெரிய நம்பர் நைன்டி நைன் தான் இல்லையா அதோட டூ டிஜிட் முடிஞ்சு த்ரீ டிஜிட் ஸ்டார்ட் ஆகும் அப்போ நைன்டி நைன் தான் இங்கே இருக்கிறதே வந்து கிரேட்டஸ்ட்டு டூ டிஜிட் நம்பர் அப்போ இதோட கியூப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நைன்டி நைனை நான் க்யூப் பண்ணிட்டேன் நைன்டி நைன் இன்டூ நைன்டி நைன் மல்டிப்ளை பண்ணும்போது நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஒன் வருது அது கூட இன்னொரு நைன்டி நைன் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வருது அப்போ இதில் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட்ஸ் இருக்கா அப்போ மேக்ஸிமம் சிக்ஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் வரும்னு அர்த்தம் அப்போ நம்ம ஆன்சர் வந்து சிக்ஸ் அடுத்த தேர்ட் ரொம்ப பார்த்துடலாம் த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி ஆட டு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ டு மேக் இட் அ பர்ஃபெக்ட் கியூப் இல்லை என்ன சொல்றாங்கன்னா இந்த த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கூட எந்த நம்பரை ஆட் பண்ணுற போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன சொன்னாங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் வரும்னு கேட்டாங்க இல்லையா ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய பெர்ஃபெக்ட் கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் இது எப்படி கிடைக்கும்னா பிப்டீனை நீங்க கியூ பண்ணுற போது அதாவது ஃபிஃப்டீன் இன்டூ ஃபிஃப்டின் இன்டூ ஃபிஃப்டின் மல்டிப்ளை பண்ற போது உங்களுக்கு இது கிடைக்குது இப்போ இந்த நம்பரை வந்து பர்ஃபெக்ட் கியூபா மாத்தணும்னா என்ன அர்த்தம் இந்த நம்பரை மாத்தணும்னு அர்த்தம் ஓகே அப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இதை நான் மைனஸ் பண்ணுறேன் இது எல்லாமே ஜீரோ வந்துடுச்சு அப்போது இந்த நம்பரோட நீங்கள் ஃபார்ட்டி டூ வந்து ஆட் பண்ணுற போது உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் வந்துடும் இந்த நம்பர் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூப் இப்போ கொஸ்டின் என்ன சொன்னாங்க இந்த நம்பரோட எதை ஆட் பண்ணால் ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் வரும்னு கேட்டாங்க அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபார்ட்டி டூ அப்போ எடுத்து எழுதிலாம் ஃபார்ட்டி டூ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தலாம் ரோமன் நம்பர் ஃபோர் த கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி இன்டூ ஃபிஃப்டி இர்ஸ் இப்போ இந்த நம்பரோட கியூப் ரூட் வந்து கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க கியூப் ரூட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி இன்டூ ஃபிஃப்டி நான் எழுதிட்டேன் இப்போ ஃபைவ் ஃபார்ட்டியோட ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரி ஃபிஃப்டியோட ஃபேக்டர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஃபைவ் ஃபார்ட்டிக்கு பாருங்க மொத்தம் ரெண்டு டூ வருது எடுத்து எழுதிடலாம் ரெண்டு டூ வருது அதுக்கப்புறம் மூணு த்ரீ வருது ஒரு ஃபைவ் வருது மூணு த்ரீ அப்புறம் ஒரு ஃபைவ் இன் டூ ஃபிஃப்டிக்கு பாருங்கள் ரெண்டு ஃபைவும் ஒரு டூவும் வருது அப்போ எடுத்து எழுதிடலாம் ரெண்டு ஃபைவு ஒரு டூ ஓகே இப்போ எல்லாமே நம்ம எடுத்து எழுதிட்டோம் ஃபைவ் ஃபார்ட்டிக்கு இதெல்லாம் வந்துச்சு ஃபிஃப்டிக்கு இது வந்துச்சு நம்ம எடுத்து எழுதிட்டோம் இப்போ அடுத்து பாருங்கள் க்யூப் ரூட் ஆஃப் இங்கே ஒரு டூ இருக்குது இங்கே ஒரு டூ இருக்குது இங்கே ஒரு டூ இருக்குது அப்போ மொத்தம் மூணு டூ இருக்குது இதை வந்து ஒரு ட்ரிப்ளேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ டூ க்யூப்னு நம்ம எழுதிவிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் மூணு த்ரீ இருக்குது இதுவும் ஒரு ட்ரிப்ளேட் தான் ஸோ த்ரீ க்யூப்னு எழுதிடுறோம் அடுத்து பாருங்கள் மூணு ஃபைவ் இருக்கா ஸோ இதுக்கு வந்து ஃபைவ் க்யூப்னு எழுதிடுறோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு ஒரு நம்பருக்கும் தனித்தனியாக க்யூப் ரூட்டு நம்ம எடுக்கும்போது இந்த க்யூப் ரூட்டும் இங்கே இருக்க இந்த க்யூபும் வந்து கேன்சல் ஆகிடுது ஓகே அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் இந்த நம்பர் மட்டும் கிடைக்கும் டூ இன்டூ த்ரீ இன்டூ ஃபைவ் இதை மல்டிப்ளை பண்ணுங்க டூ த்ரீ ஜா சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜா தேர்ட்டி அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இங்கே எடுத்து எழுதிடலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் பாத்துருங்க கியூப் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபோர் நைன் ஒன் த்ரீ எஸ் டேஷ் இந்த நம்பரோட கியூப் ரூட் என்னன்னு கேட்குறாங்க இப்போ இதில் கொடுத்துருக்க நம்பர் வந்து ஒரு டெசிமல் நம்பர் இது எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு பாருங்கள் ஃபோர் நைன் ஒன் த்ரீ எழுதிட்டு பை போட்டுட்டு இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்போ மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது நைன் டிஜிட்ஸ் இருக்கா அப்போ இங்கே எடுத்து எழுதிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இன்னொரு தடவை சொல்கிறேன் நல்லா கவனிங்க இங்கே வந்து ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க இதை ஃப்ராக்ஷனாக மாத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்ட் இல்லாமல் இந்த நம்பரை மட்டும் மொதல் எடுத்து எழுதிடுறீங்க நியூமரேட்டர்ல அப்போ இந்த நம்பர் மட்டும் எழுதும்போது நமக்கு என்ன வரும் இந்த ஃபோர் நைன் ஒன் த்ரீக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ ஜீரோஸ் வரும் எப்பயுமே ஒரு நம்பருக்கு முன்னாடி ஜீரோ இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை ஸோ நம்ம இங்கே இந்த ஜீரோஸ் வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை வெறும் நமக்கு ஃபோர் நைன் ஒன் த்ரீ மட்டும் கிடைச்சிருச்சு பை போட்டுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம் ஓகே கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு வந்து நைன் டிஜிட்ஸ் வந்தது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் போட்டுட்டு அந்த நைன் ஜீரோஸ் வந்து போட்டுக்கிறோம் புரிஞ்சுதா இப்போ அடுத்து வந்து இதோட க்யூப் ரூட் தானே அவங்க கேட்டாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம் இதுக்கு க்யூப் ரூட்னு போட்டுடுறோம் ஓகே இப்போ க்யூ க்யூப் ஆஃப் ஃபோர் நைன் ஒன் த்ரீ ஓட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன்டீனோட க்யூப் வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்டீன் அப்போ கியூப் ரூட் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டின் என்ன வரும் செவன்டீன் வரும் பை ரூட் ஆஃப் இந்த நம்பர் என்ன வரும் இப்போ இதுல மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்க ஒன்பது ஜீரோ இருக்கா அப்போ இதோட கியூப் ரூட் எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ ஜீரோ வரும்னா த்ரீ ஜீரோஸ் வரும் பாருங்க மொத்தம் நமக்கு எத்தனை பிரிஞ்சிருக்கு பாருங்க இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு மொத்தம் மூணா நம்ம பிரிச்சுட்டோம் ட்ரிப்ளேட் பண்ணிட்டோம் இது நம்ம அதாவது தௌசண்ட் இன்டூ தௌசண்ட் இன்டூ தௌசண்ட் அந்த மாதிரி ட்ரிப்லெட் நம்ம பண்ணிட்டோம் ஓகேயா அப்போ க்யூப் ரூட் எடுக்கும் போது என்னாகும் நமக்கு ஒரே ஒரு தௌசண்ட் மட்டுந்தானே கிடைக்கும் புரிஞ்சுதா இங்கே ஆன்சர் வந்து நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம டெசிமல் நம்பராக மாற்ற போகிறோம் அப்போ நியூமரேட்டர் எடுத்து நம்ம எழுதிடுறோம் டினாமினேட்டரில் பாருங்கள் நமக்கு மூணு ஜீரோ இருக்குது அப்போ லாஸ்டில் இருந்து த்ரீ டிஜிட்ஸ் கவுண்ட் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸ் வைக்கணும் பாருங்க இதுதான் லாஸ்ட்டு ஸோ நான் கவுண்ட் பண்ணுற மாதிரிங்க ஒன் டூ த்ரீ ஸோ பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும் அப்போ இங்கே டிஜிட்டே இல்லாதனால இங்கே ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் எப்பவுமே பாயிண்ட்டுக்கு முன்னாடி இந்த இன்டெகரல் பார்ட்டில் எந்த நம்பர் இல்லைன்னா அங்கே ஜீரோ போடணும் அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் இதுதான் வந்து கியூப் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர் அப்போ எடுத்து எழுதிடலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்க த கியூப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் என்ஸ் வித் டிஜிட் ஃபோர் அதாவது டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து நீங்க கியூப் எடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்க லாஸ்ட் நம்பர் ஃபோர் இருக்கு இல்லையா ஃபோர் கியூப் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் ஃபோர் கியூப்னா என்ன அர்த்தம் ஃபோர் இன்டூ ஃபோர் இன்டூ ஃபோர்னு அர்த்தம் அப்போ இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்டி ஃபோர் வரும் சிக்ஸ்டி ஃபோர்ல லாஸ்ட் டிஜிட் ஃபோர் தானே அப்போ இங்கேயும் வந்து நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபோர் தான் அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க சப்ராக்டிங் டென் கியூப் ஃப்ரம் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி நைன் கிவ்ஸ் நைன் கியூப் அதாவது இந்த தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி நைனில் இருந்து டென் கியூபை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைன் கியூப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்க தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி நைனில் இருந்து எதை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க டென் கியூப் டென் கியூப்னா என்னது தௌசண்ட் இது சப்ராக் பண்ண என்ன வரும் பாருங்க இது சப்ராக் பண்ணோம்னா நமக்கு செவன் டுவெண்ட்டி நைன் வருது செவன் டுவெண்டி நைன் அப்படிங்கிறது நைன் கியூப் அதாவது நைன் டூ நைன் இன்டூ நைன் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக செவன் டுவெண்ட்டி நைன் வந்து கிடைக்கும் அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ அடுத்து பாருங்க the cube of 0.0012 is 0.00001728 இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பரை வந்து கியூப் பண்ற போது இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ 12 கியூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அது நமக்கு கரெக்டு தான் டுவெல்ல க்யூப் பண்ணால் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி தான் இப்போ எவ்வளோ டிஜிட்ஸ் இங்க நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க இங்க டெசிமல்ல வந்து மொத்தம் நாலு டிஜிட் இருக்கு இல்லையா அப்போ இந்த ஆன்சர்ல நமக்கு எவ்வளோ டிஜிட்ஸ் இங்க டெசிமல்ல வந்திருக்கணும் அப்படின்னா ஃபோர் பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபோர் எவ்வளோ வரும் டுவல் ஃபோர் பிளஸ் ஃபோர் வந்து எயிட் அது கூட ஒரு ஃபோர் ஆட் பண்ணா டுவெல் அப்போ இங்க வந்து நமக்கு டெசிமல் பிளேஸ்ல வந்து டுவெல் டிஜிட்ஸ் வந்து இருக்கணும் இந்த ஒன் செவன் டூ எயிட்டுக்கு தவிர மீது இருக்கிற எல்லாமே இங்கே முன்னாடி என்ன வந்திருக்கணும் ஜீரோவாக வந்திருக்கணும் ஓகே அப்போ இங்கே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டுவெல் டிஜிட் வந்ததுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ட்ரூ செக் பண்ணி பார்த்துடலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் தான் வருது ஆனால் நமக்கு எவ்வளோ டிஜிட் வரணும் டுவெல் எப்படி கண்டுபிடிச்சோம் இங்கே ஃபோருங்கும் போது ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் வந்து நமக்கு வரும் அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்

இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து வேற எந்த டேபிள்லயுமே வரல நமக்கு இங்கே செவன்ட்டி த்ரீ டேபிள் மட்டும்தான் வருது இப்போ செவன்ட்டி த்ரீ எடுத்தோம்னா ஒன் அண்ட் நைன் டைம்ஸ் வருது அதுக்கப்புறம் ஒன் ஹண்ட்ரண்ட் நைன் எடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே வந்து ஒன் கிடைக்குது ஓகே இந்த செவன்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரண்ட் நைன் ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர் தான் இது வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸேஷியன் மெத்தர்டு ஸோ இங்கே எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரைம் நம்பராக தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கியூபா இல்ல எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்க வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரிபிளெட்ல இருக்கணும் அதாவது ஃபைவ்னா ஃபைவ் வந்து த்ரீ ஃபைவ்ஸ் இருக்கணும் அது மாதிரி இங்க எவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ட்ரிபிளெட்ல இருந்ததுன்னா தான் இது பர்ஃபெக்ட் கியூப் இல்லைன்னா இது நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க செவன்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்டி இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னாங்க எஸ் இதோட ஆன்சர் வந்து ட்ரூ தான் ஓகே ஃபிஃப்த் ரோமன் பாருங்க இந்த கியூப் ரூட் ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துட்டு சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்ஸ்டி த்ரீ வந்து கியூப் பண்ண போறோம் அதாவது வந்து த்ரீ டைம்ஸ் எழுதி நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ட்ரூன்னு அர்த்தம் இல்லைன்னா நாட் ட்ரூன்னு அர்த்தம் ஓகே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்திடலாமா சிக்ஸ்டி த்ரீ இன்டூ சிக்ஸ்டி த்ரீ இப்போ பாருங்கள் சிக்ஸ்டி த்ரீயை வந்து நான் க்யூப் பண்ணேன் அதாவது த்ரீ டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வந்து கிடச்சிருச்சு இப்போ அதே தான் இங்கே நம்ம கொடுத்துருந்தாங்க கியூப் ரூட் ஆஃப் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் வந்து சிக்ஸ்டி த்ரீ அப்படின்னாங்க நம்மளோட ஆன்சர் வந்து ட்ரூ ஓகே தட்ஸ் ஆல் தேங்க்யூ